டாக்டர் ஷர்மன்ல எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க, அக்கா டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுறது மாதிரி ஏதாவது ஷாம்பு பெஸ்ட் ஷாம்பு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆனதுமே அதோட ரொம்பவே டேண்ட்ரஃப்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷாம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது என்னது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்கக்கா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, ஸோ ஏதாவது பெஸ்ட்டு ஷாம்பு ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் நான் மெயினாக இந்த வீடியோவே போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீசோல் ஷாம்பு தாங்க நான் யூஸ் பண்ணினேன், எனக்கு நல்லாவே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸுமே கேட்டிருக்காங்களே, ஸோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணலான்னு நான் ஒரு வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கீசோல் ஷாம்பு தாங்க, ஃபார் டேண்ட்ரஃப் ஃப்ரீ அண்ட் ஷைனிங் அண்ட் ஸ்ட்ராங் ஹேர் அப்படின்னு போட்டிருக்கு, இல்லைனா செப்டர் ஷாம்பு அப்படின்னு சொல்லலாம். இதோட பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் வருது. இதில் நெட் ஓலையும் பார்த்தீங்கன்னா 60 ml தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் தாங்க. 50 ml பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் தான் வருது. எக்ஸ்பிரி டேட்டெல்லாம் கொடுத்துருக்கு, 2 years ஃப்ரம் தி டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். அதெல்லாம் நீங்கள் பை பண்ணும்போதே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பின்ன இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே ஷேக் பண்ணினதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்கு. தென் கிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இருந்து இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிடணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்ச ஷாம்னு அது இது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 100% ஷூராக நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ரிமூவ் ஆகிடும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் வந்து ரூட் ஹேரோட ரூட்டை ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட் ஹேர் ரூட்டை வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணினதுமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதோட இதை ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஷாம்பு. இதுலேயுமே ரேட் அண்டு இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு டைரக்ஷன் ஃபார் யூஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லாவே ஷேக் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எப்போ எடுத்துக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. வாரத்தில் நீங்கள் 2 நாள் எடுத்தால் போதுங்க. அப்படி 4 weeks நீங்கள் கண்டினியூஸாக இது நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும், உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். அதோட ஹேரோட ரூட்ல எல்லா வித அழுக்குமே கிளியராக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஷாம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் இல்லைன்னா கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் 50 ml ஷாம்பு நீங்கள் எடுத்தால் போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்மால் குவான்டிட்டி இல்லைன்னா ஸ்மால் வால்யூம் நீங்கள் ஷாம்பு எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா அவங்க இதில் வாட்டர் ஒன்றுமே மிக்ஸ் பண்ணி போட வேண்டாம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. பட் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி வாட்டர் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணிக்கிடுதேன். தென் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஹேர் ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விடலாம். நீங்கள் ஹேரை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து ஸ்கேல்ப்பை ஃபோக்கஸ் பண்ணுறது மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒன்று மைல்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணிட்டு தென் ஒரு பன் மாதிரி கட்டி வச்சிருக்கிறேன், மைல்டா மசாஜ் பண்ணி கொடுங்க. தென் 15 minutes வச்சா போதும். தென் நார்மல் கோல்டு வாட்டர் வச்சு நீங்க வாஷ் பண்ணாலே போதும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் திரும்ப வரவே வராது. இப்படி நீங்க வீக்லி ட்வைஸ் வச்சு 4 weeks கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், உண்மையாவே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி இந்த ஷாம்பு பத்தின டீடைல்ஸ் நான் எகைன் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்லயுமே நீங்க பை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்ல கூட பை பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.